ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ இன்பதுரை நெல்லை மாவட்ட எஸ்பி மணிவண்ணனிடம் மனு அளித்தார். கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான கடந்த 2012-13 ஆண்டுகளில் கூடங்குளம், கூட்டாம்புலி, உவரி, கூடுதாலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களுக்கு எதிராக போலீஸ் நிலையங்களில் 248 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் 3 வழக்குகள் நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்டது. தமிழக அரசால் 213 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. எஞ்சிய 32 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். ஆகவே இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற வேண்டும் என நெல்லை மாவட்ட எஸ்பி மணிவண்ணனிடம் ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ இன்பதுரை மனு அளித்துள்ளார். இது குறித்து ராதாபுரம் தொகுதி எம்எல்ஏ இன்பதுரை நிருபர்களிடம் கூறியதாவது, கூடங்குளம் அணு உலை போராட்டம் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகளின் காரணமாக கூடங்குளம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் வசிக்கிற பொதுமக்கள் கூடங்குளத்தில் நடைபெறுகிற கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் நடைபெறுகிற விரிவாக்க பணிகளில் ஒப்பந்த பணியாளராக செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு கூடங்குளம் அணு உலை விரிவாக்க பணிகளில் ஈடுபட்டிருக்கும் எல்என்டி போன்ற பெரிய நிறுவனங்களில் ஒப்பந்த தொழிலாளராக பணியாற்ற வேண்டுமானால் போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் PVC என்று அழைக்கப்படுகிற போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட்டை பெற வேண்டும் என்று ஒரு விதியை அணுமின் கழகம் விதித்துள்ளது. அந்த சான்றிதழை பெற செல்லுகிற போது ஏற்கனவே அணு உலை தொடர்பாக போடப்பட்ட வழக்குகள் மற்றும் கொரோனா காலங்களில் ஊரடங்கு காலத்தில் 2 சக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது போடப்பட்ட வழக்காக சிறு சிறு வழக்குகளை காரணம் காட்டி அவர்களுக்கு வேலைக்கு செல்ல காவல்துறையினுடைய ஒப்புதல் பெற முடியாமல் போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் கிடைக்காமல் அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. ஆனால் உள்ளூர்காரர்கள் வேலை இல்லாமல் இவ்வாறு தவித்திருக்க வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறவர்களுக்கு அங்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனால் ஒரு அன்ரெஸ்ட் ஃபீலிங், அதாவது பொதுமக்கள் மத்தியில் ஒரு மனக்குறை, வேலை கிடைக்கவில்லை என்ற மனக்குறை இருக்கிறது. அனுமதி மட்டுமில்லாமல் அணு உலை போராட்டத்தின் போது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் மத்தியில் கூடங்குளம், இடிந்தகரை, கூத்தன்குழி, உவரி மற்றும் கூட்டப்புலி பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக மீனவர் கிராமங்களில் வசிக்கிறவர்கள் பொதுவாக வெளிநாடுகளில் வேலை செய்வார்கள். அவர்கள் கப்பல்களில் மாலுமிகளாக மீனவர்களாக செல்கிற பழக்கம் உண்டு. அவ்வாறு செல்வதற்கு அவர்களுக்கு பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் என்று கடவுச்சீட்டு சரிபார்த்தல் பணியின் போது இந்த வழக்குகள் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. எனவே அவர்களும் வெளிநாடுகளுக்கு தங்கள் வேலை வாய்ப்புகளுக்காக செல்ல முடியாத நிலை. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ராதாபுரம் தொகுதியினுடைய குரலாக சட்டமன்றத்தில் பலமுறை பதிவு செய்திருக்கிறேன். இது குறித்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்து தனியாக மனு கொடுத்தேன். முதலமைச்சர் நெல்லைக்கு கடந்த முறை வந்திருக்கிற போது கூட இது குறித்து மிக வலியுறுத்தி கூறியிருந்தேன். தொடர்ந்து உள்துறை செயலாளர், டிஜிபி போன்ற உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்ததன் விளைவாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை இன்று பொதுமக்கள் சார்பாக கூடங்குளம் மற்றும் இடிந்தகரை பகுதியில் இருக்கிற சமுதாய பிரமுகர்கள், மத தலைவர்களை அழைத்து வந்து இப்பொழுது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி கொடுத்தோம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதை கனிவோடு பரிசீலித்து உடனடியாக ஒரு உயர் கமிட்டியை ஒன்று அமைத்து கூடங்குளம் அணு உலை கழகத்தில் இத்தகைய போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட் பெற வேண்டும் என்ற விதியை ஒரு அமல்படுத்தியிருக்கிறார்கள் அல்லவா, அந்த அமல்படுத்தியிருக்கிறதிலே எந்தெந்த ஷரத்துக்களை ஒரு தளர்வு, ஒரு ரிலாக்ஸேஷன் பெறலாம் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி நல்ல முடிவை தெரிவிப்பதற்காக கூறியிருக்கிறார். இந்த வழக்குகள் வாபஸ் பெறுவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதல்வராக இருக்கிற சமயத்தில் 2014, அதாவது 9/10/2014 ஒரு அரசாணை ஒன்றை வாபஸ் பெறுவது தொடர்பாக ஒரு அரசாணையை பிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். அதன்படி 2048 வழக்குகள் மொத்தம் கூடங்குளம் அணு உலை போராட்டம் தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 3 வழக்குகள் நீதிமன்றத்திலே முடிந்துவிட்டது. மீண்டும் 245 வழக்குகள் தான் நிலுவையில் இருக்கின்றன என்ற நிலையில் அவற்றில் 213 வழக்குகள் ஏற்கனவே வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். 213 வழக்குகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏற்கனவே திரும்ப பெற்றிருக்கிறது. மீதி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 32 வழக்குகள் தான் தற்போது நிலுவையில் உள்ளது. அந்த 32 வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது அன்லாஃபுல் அசம்பிளி போன்ற சிறு சிறு குற்றங்கள் காரணமாக வழக்குகளிலே
பெயர் இருப்பவர்கள் இப்பொழுது வேலைக்கு கூடங்கள அனுமநிலை ஒப்பந்த பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அதுபோல பாஸ்போர்ட் வெரிபிகேஷன் என்று சொல்லப்படுகிற கடவுச்சீட்டு சரிபார்த்தலின் போதும் போலீஸ் வெரிபிகேஷன்ல போலீஸ் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பெற முடியாத நிலை இருக்கிறது. அந்த நிலையை மாற்றினால் அங்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கூடங்குளம் அணுமின் கழகத்தில் நடைபெறுகிற ஒப்பந்த பணிகளில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இன்றைக்கு இந்த மனுவை அளித்திருக்கிறோம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இது குறித்து அவர் கவனம் செலுத்தி அதிகாரிகளை அழைத்து பேசி கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் இது தொடர்பாக ஒரு கூட்டம் கூட ஏற்பாடு செய்யலாம் என்று தெரிவித்திருந்தார். அதிகாரிகளை அழைத்து பேசலாம் என்று பொதுமக்களையும் அதிகாரிகளையும் அழைத்து பேசுவதாக கூட ஒரு கருத்தை தெரிவித்தார். அதன்படி மிக விரைவில் இது நடைபெறும். ஏனென்றால் ராதாபுரம் தொகுதி நம்பர் ஒன் என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். எனவே தேர்தல் சமயத்தில் அளித்த வாக்குறுதிகள் ஒன்றான இந்த வழக்குகளை வாபஸ் பெறுவது, இந்த பிவிசி என்று சொல்லப்படுகிற போலீஸ் வெரிபிகேஷன் சர்டிபிகேட்டை பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைவது என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னுடைய கடமை. எனவே என்னுடைய மக்களின் குரலை இங்கு எடுத்து அரசாங்கத்திலும் சொல்லியிருக்கிறேன், சட்டமன்றத்திலும் ஒழித்திருக்கிறேன். அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு அதிகாரிகளை சந்தித்து பொதுமக்கள் பிரதிநிதிகளோடு வந்து சேர்ந்திருக்கிறேன். இதன் முடிவில் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். தினதரணி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ரீட்டா.